வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்எஸ் சர்க்கார். இந்த வீடியோல வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் தான் வந்து பண்ண போறோம். இப்ப நமக்கு வந்து குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் ரெண்டு எக்ஸாம்லயுமே வந்து தமிழ் சிலபஸ் சேம் அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு. தமிழ்ல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த இலக்கணம், செயல் பகுதி, உரைநடை பகுதி எல்லாமே நம்ம வந்து படிக்கணும். இதுல என்ன ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னா, தமிழ் வந்து நியூ புக் படிக்கணுமா, ஓல்டு புக் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. இதுலயும் வந்துட்டு நம்ம எப்படி நியூ புக்ல இருந்து ஃபுல்லா படிச்சுட்டு மறுபடியும் ஓல்டு புக் வந்து ஃபுல்லா படிக்கிறது, அது வந்து நமக்கு டைம் வேஸ்ட், எக்ஸாமும் வந்து பக்கத்துல வந்துடுச்சு, தமிழுக்கு வந்து என்ன பண்ணலாம், நியூ புக் ஃபாலோ பண்ணலாமா இல்ல ஓல்டு புக் ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து ஒரு வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன், கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டுத்துலயும் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேத்து வந்து நமக்கு குரூப் ஃபோரோட ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல வந்து யூனிட் 8-9 வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கான குரூப் டூக்கு மட்டும் தனியாக ஒரு வேர் டு ஸ்டடி வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து தமிழ் வந்து நம்ம எங்கெங்க படிக்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேம், சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் எல்லாமே படித்தா போதுமே, இதில் என்ன நம்ம எங்கேருந்து எதை படிக்கணும்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதை நான் சொல்கிறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட அகாடமி வந்து சென்னையில் மடிப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க எப்ப வேணாலும் சென்டர் வந்து எங்களை மீட் பண்ணலாம், படிக்கலாம். ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து வீக்கெண்ட் பேட்சும் இருக்கு சாட்டர்டே சண்டேல. ஸோ சாட்டர்டே சண்டே பேட்ச் கூட நீங்க வந்து அட்டன் பண்ணலாம், சரிங்களா? இந்த பிடிஎஃப்லயே உங்களுக்கான ஸ்டடி டைம் டேபிள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டைமை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப அதிகமா உங்களால இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்க முடியும், சரியா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பொது தமிழ பொறுத்த வரைக்கும் இலக்கணத்திலையும் இலக்கணத்துல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, செயல் பகுதியில ஒரு சில மாற்றங்கள் மட்டும்தான். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து சேம் தாங்க, ஆனா நம்ம வந்து எந்த புக்ல எந்த டாபிக் படிக்கிறது, அதாவது ஓல்டு புக்ல எந்த டாபிக் படிச்சா நல்லது, நியூ புக்ல எந்த டாபிக் படிச்சா நல்லது அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு இதுல சொல்ல போறேன். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓல்டு புக்கும் படிக்கலாம், நியூ புக்கும் படிக்கலாம், சரியா? ஏதாவது ஒரு புக்கை மட்டும் நீங்க நல்ல தரவை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இதுல இந்த சிலபஸ் வந்து அப்படியே நியூ புக்லயும் கவர் ஆகுது, ஓல்டு புக்லயும் கவர் ஆகுது. அதனால இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நியூ புக் படிச்சீங்கன்னா அது மட்டுமே போதும், ஓல்டு புக் படிச்சிருந்தீங்கன்னா அது மட்டுமே போதும். எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுல ஹைலைட் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே ஓல்டு புக்ல கவர் ஆகல, சரியா? நியூ புக்ல கவர் ஆகிறது தான் ஹைலைட் பண்ணிருக்கேன். ஹைலைட் பண்ணாததை தான் நீங்கள் வந்து ஓல்டு புக்கில் ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துக்கணும், ஓகேவா? இந்த திருக்குறளில் 19 அதிகாரங்களும் நியூ புக்கில் இருந்தாலும் முழுமையான 10 குறளும் கிடையாது. ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னா அதில் 10 குறள் இருக்கு இல்லையா, ஆனால் நியூ புக்கில் வந்து 4 குறள், 5 குறள், 3 குறள் இப்படி தான் ஒரு அதிகாரத்துக்கு கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு அதிகாரம் போட்டு 10 குறளையும் முழுமையாக அவங்க கொடுக்கல. ஸோ இந்த திருக்குறள் அதிகாரங்களை நீங்க மோஸ்ட்லி வந்து ஓல்டு புக்ல ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது, சரியா? அதே மாதிரி கீழே அறநூல்கள்னு எடுத்துட்டோம்னா நான்மணி கடிகை, அதே மாதிரி இனியவை 40, ஏலாதி, இந்த மாதிரியான சில நூல்களோட இன்ஃபர்மேஷன் நமக்கு ஓல்டு புக்ல தான் இருக்கு. ஹைலைட் பண்ணிருக்கிறதெல்லாம் நீங்க நியூ புக்ல படிச்சுக்கலாம், சரிங்களா? சிற்றிலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் விக்ரம சோழன் உலா, நந்திக்கலம்பகம், திருவேங்கட தந்தாதி, வெத்திலகம் குறவஞ்சிலாம் வந்து ஓல்டு புக்ல வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நியூ புக்ல வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அதிகம், ஓல்டு புக்ல வந்து இந்த ஆசிரியர் குறிப்பும் நூட்குறிப்பும் அதிகம், சரிங்களா? பாக்ஸ் டேட்டா அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால இந்த நான் அதை ஹைலைட் பண்ணாத இதை மட்டும் நீங்க வந்து ஓல்டு புக்ல ஒரு தடவை பார்த்தா போதும். மற்றபடி ஓல்டு புக் வந்து நம்ம முழுசா அட்ட டு அட்ட படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டை பொறுத்த வரைக்கும் அந்த புது கவிதையில வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த சாலினி இளந்திரியன், ஆலந்தூர் மோகனரங்கன் இவங்களோட செய்திகள் வந்து கொடுத்துருப்பாங்க. நியூ புக்ல வந்து என்னன்னா அவங்களோட ஒரு சில கவிதைகள் மட்டும் இந்த மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிற பகுதியில உரைநடைக்கு அப்புறமா நம்ம படைப்போம் இல்லையா, புக் பேக் ஆன்சர், அதுல ஏதாவது ஒரு சின்ன கவிதை மட்டும் கொடுத்து கீழே வந்து அவங்களோட பெயர் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து கம்மி தான். கடித இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூ புக்ல வந்து அண்ணாவோட கடிதம், மூவாவோட கடிதம், நேருவோட கடிதம், காந்தியோட கடிதம்லாம் இல்லை.
ஸோ காந்தியோட கடிதம் வந்து இருக்கு. லெவன்த் டுவெல்த்ல வந்து பாரதியார் கடிதமும் தாகூரோட கடித இலக்கியம் தான் நியூ புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இது இந்த இதுல சிலபஸ் படி பார்த்துட்டோம்னா நமக்கு பாரதியார் கடிதமும் இல்ல தாகூரோட கடிதமும் சிலபஸ்ல இல்ல, புரிஞ்சுதுங்களா? ஸோ சிலபஸ்ல இருக்கிற கடித இலக்கியம் தான் நமக்கு முக்கியம். ஸோ இந்த நேரு காந்தி மூவாவோட கடிதம்லாம் வந்து பார்த்துட்டோம்னா நமக்கு ஓல்டு புக்ல வந்து இருக்கு. ஸோ இதை மட்டும் நீங்க வந்து ஓல்டு புக்ல வந்து படிச்சுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த PDF வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி கையில வச்சுக்கோங்க. தமிழ் வந்து நீங்க 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி படிங்க, சரியா? ஒன்றும் இல்லை. இப்போ ஆல்ரெடி வந்து படிச்சுட்டு இருக்கவங்க ஆல்ரெடி நிறைய எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஓல்டு புக் படிச்சிருப்பீங்க நல்லா. ஸோ அவங்க என்ன பண்ணுங்கன்னா ஹைலைட் ஆனதெல்லாம் நியூ புக்ல ஒரு தடவை பார்த்துக்கங்க, சரியா? நியூ புக் தான் நான் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறவங்க ஹைலைட் பண்ணாம இருக்கிறத மட்டும் ஓல்டு புக்ல ஒரு தடவை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்க இயல் வயசு படிக்கிறத படிச்சுட்டே இருங்க, அது நியூ புக்காக இருந்தாலும் சரி ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, சரியா? இயல் வயசும் படிக்கணும், நம்ம சிலபஸ் வயசும் படிக்கணும், சரிங்களா? சிலபஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு TNPSC கொஸ்டின் வருமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு நான் எல்லா இயலும் முடிச்சுட்டேன் இதுல இருந்து கொஸ்டின் வரல நம்ம சொல்ல முடியாது. சிலபஸ்ல என்ன இருக்கோ அதுதான் முக்கியம், சரியா? அதனால தமிழ்ல 100 எடுக்கணும் அப்படின்னு நீங்க எய்ம் பண்ணிட்டீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ சிலபஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் சொல்றேன், சிலபஸை மட்டும் ஃபாலோ பண்ணி படிங்க. நீங்க எத்தனை ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் எத்தனை கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலுமே அது சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரியா? தமிழ் புக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணா பின்னான்னு தமிழ் புக்ல இருந்து எல்லா கொஸ்டின்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த தமிழ் புக்ல இருக்கிறது TNPSC சிலபஸ்ல ரிலேட்டட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்கும். அதனால இதை பேஸ் பண்ணி படிங்க. ஸோ இந்த PDF வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு PDF வந்து கையில் வச்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த PDFஓட இது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.